அம்மா செய்யணும்னு நினச்ச வேலையை நான் கேட்டு விட்டுட்டேன். ஏ ஜாலி ஓட்டன் வச்சுக்க. இன்னொரு வாட்டி கிளாப் பண்ணுற மாதிரி. எதுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே பாருங்கள் பாப்பாவுக்கு ஃப்ராக் கட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய சிஸ்டர் வந்து என்கிட்ட டெய்லரிங் வீடியோ கேட்பீங்க, அதனால நான் அதையே எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக மெனக்கிட்டு பார்த்தேன், என்னை தைக்கவும் விடலை வெட்டவும் விடலை. அதனால் அவனை தூங்க வச்சுட்டு எடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம விலாக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் ஒரு சூப்பரான சமையல் பண்ணேன், அதை காட்டுறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மகி இப்போ பண்ண போகிறாங்க. மூணு மாங்காய், மூணையுமே போட்டுரு. மூணு மாங்காயும் போட்டு மகி பண்ணட்டும், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். ஆனால் சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். அதை இந்த அப்பாட்ட கொடுத்துரு, அப்பாட்ட கொடுங்க, போங்க. ஆ அப்பா கிட்ட கொடுத்துருங்க. வெயிட்டு 10 கிலோ தம்பிள்ஸ் மாதிரி கையில் கொடுத்துட்டு. ஸோ இப்போ மகி வந்து அது என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க அம்மா செய்கிற ரெசிபி இது, அதை அப்படியே இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதை செஞ்சிடலாம். மாங்காயை ஃபஸ்ட்டு தோல் சேவிக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிராமத்து சாப்பாட்டுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. என்னதான் நம்ம பீட்சா பர்கர் சாண்ட்விச் அப்படி இப்படின்னு நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுடைய மனசை எதை நோக்கி தெரியுமா விடும், ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அதுவே கிராமிய உணவு மாதிரி ஒரு சாப்பாடு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினச்சி அதை நோக்கி தான் நம்முடைய மனசு ஓடும். நம்ம அந்த மாதிரி ஹோட்டல்களை தேடி அலைஞ்சு நம்ம வாங்கி சாப்பிட்றது உண்டு. ஆனால் அதையே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்போ மற்ற பீட்சா பர்கர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் ஏதோ ஒரு 20-30 ஐட்டம் அள்ளி போட்டாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் செய்த உணவு பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டத்தை வச்சு அவளை டேஸ்ட் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நான் வந்து மாங்காய் தொக்கு இதில் வந்து செய்ய போகிறேன். நீங்கள் செய்கிறதுக்கு இவ்வளோ பில்டப்பு, நான் அதான் யோசிக்கிறேன். நம்ம அப்பேற்பட்ட புட்டிங்கு பல வகையாக செஞ்சு இவ்வளோ பில்டப் கொடுக்கலையே, இவன் மணிக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறேன். மாங்காய் தொக்கு சின்ன வயசில் நாங்கள் வந்து வயலில் வந்து கடலாய போவேன், அப்புறம் வந்து நாற்று பிரிக்க போயிருக்கேன், களை எடுக்க போயிருக்கேன் வயலில், அது நெல்லுக்கு இதில் களை எடுக்க போயிருக்கேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குண்டா நிறைய அவ்வளோ பெரிய குண்டா ஃபுல்லாக நல்லா கஞ்சி காய்ச்சி மாங்காவை தொக்கு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து யூஸ்வலாக நான் இவ்வளோண்டு கஞ்சி குடிக்கிறேன்னா அன்னைக்கு மாங்காய் தொக்கு வயலில் வேலை பார்த்த கலப்பில் இவ்வளோ கஞ்சி குடிப்பேன். அதுக்கு மறுநாள் அவங்க அம்மா மாங்காய் தொக்கே கொடுக்க மாட்டாங்க, இருக்கிறதெல்லாம் இவனே குடிச்சிடறான்ட்டு. ஸோ என்னன்னாக்க அப்பேற்பட்ட மாங்காய் தொக்கை இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கும் சோறு கிடைக்காது, நீயே தின்றுவேன். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு என்ன ஒரு சிரிப்பு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய்க்கு ஏன் தெரியுமா நல்ல எண்ணெய் பேர் வந்துச்சா? எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார். ஏன்னா அது ரொம்ப நல்லெண்ணெய். அதுதான் உண்மை. எனக்கு வந்து இந்த இதுக்காக நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன்னா டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் நல்லெண்ணெய் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க, தேங்காய் தலையில் எப்போயும் தேய்ச்சே இருக்கணும், தலைமுடியை ட்ரையாக விடக்கூடாதுன்ட்டு சொன்னாங்க அவங்க. அதை நான் ரொம்ப அப்போ ஃபாலோ பண்ணேன், இப்போ அதை சரியாக நான் விட்டுட்டேன் விட்டுட்டேன். ஆமாம், அயன் பண்ணி சட்டையை தேய்ச்சி தூக்கி மாட்டி விடணும் அதில். ஸோ அவர் வந்து அப்போ சொன்ன டெஃபினேஷன் நல்ல எண்ணெய்க்கு ஏன் நல்ல எண்ணெய் பேர்னா அது நல்ல எண்ணெய், அதனால தான் நல்ல எண்ணெய். சரி இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். இவன் ஒருத்தன்டா கசகசன்ட்டு. சார் அது சுடு தண்ணி சார், அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. இருக்கா இருறா இருறா, அவசரப்படாது. இந்த எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. அது அது ஆமாம் ஆ அப்பா ஆ ஓகே ஆ ஜாலியில் ஜிம் கலா ஓடிடு. கடுகு வெடிச்சேன்னா கருவேப்பிலையை போடுங்க. அப்படி கடுகு வெடிக்கலன்னா நல்லா ஆட்டம் பாம்பை வாங்கி தூக்கி போடுங்க, அதில் டம்முன்னு வெடிச்சிடும். இந்த காமெடி தான் இவ்வளோ நேரம் நான் நினச்சி சிரிச்சிட்டு கிடந்தேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம தேவை. ஆமாம், இப்போ மாங்காவை எடுத்து போட்டுருவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, மற்ற ஐட்டம்லாம் ஒன்றும் போடலைங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சோறு பழைய சோறு அப்புறம் நம்மச்சா கூழு இதுக்கெல்லாம் வச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதாவது புளிச்ச சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்காய் தொக்கு பக்குவோம், நடுராத்திரில எஞ்சி கையை நக்குவோம். புளிச்ச சோறு அப்படிவாங்க. புளிச்ச சோறுனாக்க சாதம் வந்து அந்த புளிச்சு போகிற ஸ்டேஜில் இருக்கும், அதை வந்து பணக்காரர்கள்லாம் சந்திச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ரொம்ப ஏழ்மையான மக்கள் அதை வந்து இது பண்ணுவாங்க. ஒரு சில வயலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பாடு, புளிச்சு போய் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு இதை தொட்டு சாப்பிட்டோம்னு நினச்சிங்களேன். அவங்க எப்படி திரும்ப அந்த மாங்காய் செய்வாங்க, இதில் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணுவாங்க. சக்கரை போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அதுக்கும் காம்பினேஷன் அது நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இந்த மாங்காய் வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் அடுத்து என்ன போடலாங்கிறத காட்டுறேன். ஆமாம், இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அபி செஞ்சதை காட்டிடுறேன், இல்லைனாக்கா இவன் உட்காந்துக்கிட்டு வருத்தப்படுவா. பச்சைப்பயிர், பச்சைப்பயிர் குழம்பு வச்சுருந்தேன் இன்னைக்கு, நல்ல டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இதை ஒரு நாள் ரெசிபியாக போட சொல்கிறேன் அப்படின்ட்ட, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இது மாங்காய் வதங்கட்டும், உடம்புக்கு நல்லது. ஆமாம், உடம்புக்கு நல்லது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி தான் வேக விடணும், ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதக்கிக்கிறது நல்லது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேனாக்கா இதுக்கு அளவுக்கு மாங்காய்க்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டாச்சு. பெரிய செஃப் நின்று பார்த்துட்டு இருக்காரு. மிளகாத்தூள், மற்ற மல்லித்தூள் இதெல்லாம் தேவைப்படாது, மிளகாத்தூள் போட்டால் போதும். இதான் வரேன். தூக்க சொல்கிறேன் ஒன்று.
இது காஷ்மீரி சில்லி பவுடரு கொஞ்சமாகவே போட்டுக்குவோம். ஏன்னா இது அளவு தெரிய மாட்டேது, கலர் ரொம்ப இருக்கனால ரொம்ப உரப்பா இருக்குமோ தெரியல. அடுத்து முக்கியமா சரியா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள். ஓகே, போட்டு இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதை வதக்கிக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம், அது வதக்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாக்குறதுக்கே செம்ம அட்ராக்ஷனா இருக்குமே. ஆமா, இதை சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு அபிக்கு வந்து இதுல கொஞ்சமா வெள்ளம் போட்டு தான் கொடுக்க போறேன். ஏன்னா நார்மலாக வெள்ளம் போடாமல் நான் செஞ்சு ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அபிக்கு. சட்டியை நல்லா போட்டு ஃபுல்லாக சட்டியை க்ளீன் பண்ணிட்டா கழுவாமல் கொஞ்சமாக போடுவேன். ஏன்னா மாங்காவே நல்ல இனிப்பு கொடுக்கும். அதான் கொஞ்சோண்டு போட்டால் அந்த இது இன்னும் டேஸ்ட்டாக தூக்கலாக இருக்கும். இது கொஞ்சமாக இந்த மசாலாவெலாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். எல்லோரும் ஹாய் சொல்லு. இது வர கங்காரு குட்டி மாதிரி இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு இறங்க மாட்டேது எப்போ பார்த்தாலும். என்ன தங்கமே, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டிருந்தீங்க அக்கா இப்படி. அதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இது வந்து வதங்கிருச்சு மசாலா, வேவரை தண்ணி ஊத்தியாச்சு. இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். வெரி சிம்பிள் டிஷ், வெந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். அண்ணே இதுக்கு பேர் மாங்காய் ஊறுகாய் அண்ணே அப்படின்னு போறாங்க. மாங்காய் ஊறுகாய் கிடையாது, மாங்காய் தொக்கு இருக்கும். அப்புறம் ஒரு சிஸ்டருக்கு ஒரு டவுட்டு, என்ன அப்படின்னா இப்படி அதாவது வீட்டை வந்து நம்ம எனி டைம் தொடச்சுக்கிட்டே இருந்தோம்னா வீட்டில் இருக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னென்னா இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அப்படிலாம் கிடையாது. என்னென்னா சில பேர் வந்து சுத்தமாக இருக்கிற வீட்டையே தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது நல்லா பளபளன்னு தான் இருக்கும். ஆனால் அதை திருப்பி திருப்பி துடைப்பாங்க, திருப்பி திருப்பி குப்பையே இல்லாட்டியும் பெருக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அது கூட வந்து இருக்கிற செல்வம் வந்து தொடச்சிட்டு போயிடும் அப்படின்ற அர்த்தம் இருந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தொடச்ச இடத்த திருப்பி எதுக்கு தொடைக்கிறேன், அந்த நேரத்தில் வேறு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா செல்வம் சேரும். நீ அந்த நேரத்தில் வேலை பார்க்காம இருந்தால் செல்வம் சேராது. அதுதான் எனக்கு இப்போ நினைக்கிறேன், ஏன்னா நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம அழுக்காக இருக்கிற இடத்த நம்ம க்ளீன் பண்ணி எந்த அளவுக்கு அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உண்மையாகவே நம்மளுடைய மைண்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து நான் அனுபவிக்கிறேன். அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டெல்லாம் க்ளீனாக நம்ம அப்படியே வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நாள் முழுக்க நம்ம மைண்டு வந்து அப்படியே அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து செல்வம் தொடச்சிட்டு போயிடுறது இதெல்லாம் கிடையாது, நல்லா இருப்போம். எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் தொக்கு சும்மா தக்க 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 ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குமே. வீடியோல வந்து கலர் கம்மியா காட்டுது, ஆத்தாடி நேர்ல தக தகட்டிருக்கு, பயமா இருக்குது. இல்ல உறப்பு கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து நம்ம காஃபி டீக்கு போற சுகர் தான் ஆட் பண்ணா நல்லா ஆட் பண்ணுவாங்க கிராமங்கள்ல. நம்ம நாட்டு சக்கரை எல்லாத்துலயும் போடுறதுனால இதுல கொஞ்சம் நாட்டு சக்கரையை போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டால் அப்புறம் இது ஜாம் மாதிரி ஆயிரும். சும்மா லைட்டாக அந்த புளிப்பு தன்மை போகிறதுக்காக. அபி சொன்ன மாதிரி அண்ணா இது வந்து ஊருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுறாதீங்க. இல்லை இல்லை ஊருக்கு இல்லை, சென்னையிலே தின் முடிச்சிருவோம். இது வந்து ஊருக்கா கிடையாது. ஊருக்கா அப்படின்னாக்க ஊரை நம்ம பல நாட்கள், அதுதான் ஊருக்கா. தம்பி பயலே வெள்ளத்தை போட்டு ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வெள்ளத்தை போட்டு 4 கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4 அவ்வளோதான். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சட்டி சோறு கொஞ்சம் பைத்தம் இது என்னது பச்சை பயிர் குழம்பு இதையும் போட்டு அடித்து விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமாங்க. என்ன நடக்குதுங்க, யார் குழந்தை? நீ குழந்தையா இல்லை இந்த ஒருத்தன் திருத்தணும் முடிச்சிருக்காங்க குழந்தையா? சின்ன பிள்ளையில எத்தனை பேருக்கு இந்த இது பேர் வந்து ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குடல் அப்பளம் பிடிக்கும், குடல் மாதிரி இருக்கும். அப்படியா? எத்தனை பேர்? நான் இதை அப்பளம் தான் சொல்லுவேன். கையில இதை மாட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கும் தெரியுமா? சாய்க்குட்டி பாக்குறேன், என்ன அப்பா வரல கழிச்சு திங்கிறேன். சாப்பிட்டு போறதுக்கு எத்தனை பேர் இதை வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாட்டி விடுறான். முதல்ல வந்து நான் வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன். யார் மிஸ் பண்ணி யாரா அனுப்பிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிருங்க. சில உன் கையை காட்ட மாட்டி விடுறான், அவன் எடுத்துக்கிறான். சாப்பிடுறது பிடிச்சிருக்குது. சோ பல வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு வாங்கி சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டுருக்க கிராமங்கள்ல இப்ப நம்ம ஊருக்கு போனா கடையில கிடைக்கிது, நம்ம வீட்டுல கூட தெரிஞ்சு சாப்பிடலாம். ஆனா கடையில வாங்கி திங்கிற மாதிரி டேஸ்ட் வர மாட்டேங்குது. சாப்பிடு. சரி சாப்பிட்டேன். மகி வந்து எதையும் அவ்வளவா ஆசைப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு இந்த அப்பளத்தை வாங்கிட்டு வந்து பாப்பாக்குன்னு சொல்லிட்டு இவர் மசக் மசக்னு சாப்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா அந்த ஸ்வீட்லாம் திங்க மாட்டேன். மலரும் நினைவுகள் வந்துருச்சு. கொண்டக்காய் இது சன்னா பச்சை பேரு தட்டை பேரு அவுத்து கொடுத்தா சாப்பிடுவேன். ஆமா. அப்புறம் ஏதாவது உரப்பான ஐட்டம் வந்து லைட்டா எடுத்துக்கோங்க. மத்தபடி ஸ்வீட் கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மகி ஸ்வீட்டே தொடமாட்டாரு. அப்படியே நான் வற்புறுத்தி அப்பா நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு பாருன்னா ஒரு ஒரு ஸ்பூனு அவர் வாழ்க்கையிலேயே என்ன சொல்லலாம் ஸ்வீட்டுன்னு சொல்லி சாப்பிட்டது அன்னைக்கு நான் செஞ்சது சூப்பரா இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டியே. இல்லைனாக்கா அன்னைக்கு வழக்கமா தெரிஞ்சு பொண்ணு எடுத்துருவா. அடோ தெய்வமே அடங்கோங்க. என்ன செஞ்ச அன்னைக்கு நானு? ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. கொழுப்புடா உனக்கு என்னதான் ஸ்வீட் அது மறந்து போச்சுப்பா எனக்கே. புட்டிங் தான் தெரியும். என்ன ஏய் புட்டிங்லயே அன்னைக்கு நீ பிடிச்ச மாதிரி புட்டிங் செஞ்சேன்ல.
இல்லடா உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணீங்க அது மறந்து போயிடுச்சு அன்னைக்கு அதை எடுத்து தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டாரு சூப்பராக இருக்குப்பான்னு கஸ்டர்ட் பவுடர் கலந்த புட்டிங்க உடம்பெல்லாம் எப்பயா சரியாயிடுச்சுல்ல வேலை வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கிச்சனை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துவையல் செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா மத்தியானம் வந்து நம்மளுக்கு சைட் டிஷ் எல்லாம் சரியாக போச்சு அதனால் நான் வந்து துவையல் பண்ணுறேன் கொஞ்சோண்டு வீட்டில் புதினா இருந்துச்சு கருவேப்பில் இருந்துச்சு அதையும் போட்டு வறுத்துட்டு அடுத்து பாசிப்பயர் சாரி பாசிப்பருப்பு உளுந்து அதையும் செவக்க வறுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ரெண்டு புளி கொஞ்சம் வதக்கி இது உள்ளே போட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல் பூண்டு அரை இன்ச்சு இஞ்சி இதையும் வதக்கி கூட போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் இதுவாக அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கு ஸோ இதை அரைச்சிடலாம் மகி இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா நானும் மகியை சேர்ந்து பூஜை பண்ணிவிடுவோம் ஈவினிங்கில் வந்து எதனாவது பாப்பாவுக்கு எதனா செஞ்சிட்ருப்போம் எதனா வேலை இருக்கிறதுனால ஈவினிங் மகி விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க பட் இனியுமே ஈவினிங் டயத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரண்யா குட்டி தான் வீட்டில் விளக்கேற்ற போகிறான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட இப்படி வீட்டில் வந்து பாப்பாவை காலையில் எழுந்திரிச்சு குளிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறா பாப்பா அதனால் இனிமேல் இன்னொரு நல்ல விஷயம் பாப்பாவுக்கு வந்து சாயங்கால வேலையில் நீ தான் சாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணணும் அப்படின்னு பழக்கலான்ருக்கா அது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஓரளவு பிள்ளைங்க பெருசாகிடுச்சுன்னா இதை பழக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது அதனால் பாப்பாவுக்கு பண்ணுறேன் நான் அடி தங்கமே பாப்புக்குட்டி ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறாங்க என்னடா பண்ணுற டேய் என்னடா இது விளக்கேற்ற பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு கார்னியா குட்டி ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை மொதல் விளக்கேற்றிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி டெய்லி அவளை விளக்கேற்ற வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எதுக்கு இந்த விளக்கேற்றது இந்த ட்ரெஸ்ஸை நான் போடாதேன்னு சொன்னேன் யாரும் என்னையே திட்டிடாதீங்க அங்கே பாருங்கள் வெட்டிருக்கு தையல் இந்த பிள்ளை கேட்காம எடுத்து போடுது காரண்யா குட்டி தோப்பு கரணம் போடுறான்னு சொல்லி சாய் குட்டியும் ட்ரை பண்ணுறாரு தோப்பு கரணம் போட சாமிக்கு இப்போ பண்ண போகிறோம் திருப்பி சின்ன குழந்தைங்க கண்ணுக்கு சின்ன எறும்புக்கு விட சின்னதை கூட தெரியும் போல இருக்குது இந்த பேரு எதையும் நோண்டிட்டு இருக்கான் நானும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வீடியோவை நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சா முடிக்கவே விட மாட்டேங்கிறாங்க இன்னக்குமே வந்து தம்பி என்னை வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான் இப்போ தான் போய் அவனுக்கு நான் பாட்டு பாடி பாடி தூங்க வச்சேன் என் தாளாட்டில் தூங்கலை அதை கேட்டு இந்த கொடுமையில் நம்ம ஏன் முடிச்சிருக்கணும்னு தூங்கிட்டான் ஸோ இப்போ வந்து சமையல் பார்த்தீங்கன்னா காராமணியும் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டேன் எதை தாளிக்க போகிறதில்ல அப்படியே தான் சாப்பிட போகிறோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதாவது வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருது குக்கரில் ஒரு நாலு விசில் அடிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு மசிக்கிற மத்து மாதிரி இருக்கும்ல அதில் வச்சு கடைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சது நம்ம வந்து கொஞ்சோண்டு சீரகம் கடுகு உளுந்து போட்டு தாளித்து அழகாக கொட்டி விட்டோம்னா முடிஞ்சது வேணுன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில இது முடிஞ்சது இது இருக்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கா எனக்கு இல்லை காரண்யாவுக்கும் அதனால் சட்டுன்னு சிம்பிளாக ஒரு இது பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துக்கலாம் ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம் கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் வேணுன்னா நான் மாவை திருப்பி மிக்ஸ் பண்ணிப்பேன் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இந்த இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் உங்களுக்கு எத்தனை வாழைப்பழம் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து எண்ணெயில் போட்டும் பொறிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் அளவாக இருக்கா அதனால் நான் தோசை தவாவை போட்டு செய்ய போகிறேன் அப்படியே சும்மா ரெண்டாக மட்டும் இது பண்ணிக்கலாம் குட்டி வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக போட்டுக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து இது தேவை பிரெட் க்ரம்ஸ் தேவை மாவுக்குள்ள அதுவே விழுந்துச்சு ஓகே இப்போ இந்த மாவில் வந்து இந்த பனானாவை இப்படி கோட் பண்ணிக்கோங்க இதை எடுத்து இங்கே பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்லா ஃபுல்லாக அதை அழகாக இப்படி கோட் பண்ணி எடுத்துடணும் சூப்பராக ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இதை வந்து டீப் ஃப்ரை இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் செமையாக இருக்கும் பட் நான் இப்போ பண்ணலை தோசை தவாவில் போட்டு எடுத்துருவோம் பார்க்கவே செமையாக இருக்குது பாருங்கள் இது நான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து ஆயில் சரியாக போச்சு அப்படின்ற காரணத்தினால கொஞ்சோண்டு நெய் விட்டு அதில் இப்படி வச்சு எடுத்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான்
இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு ரெண்டு சைடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரைடு பனானா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே லட்டு குட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்படி இருக்கு கேட்போம். அது ஏற்கனவே ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு பாப்பா, சூப்பராக இருக்கு அப்படின்ட்டா. சூப்பராக இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்குது. மேலே வந்து லேயர் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குது, அது உள்ளே லைட்டாக நம்மளுக்கு மாவு கோட்டிங் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பனானா. நல்ல டேஸ்டா இருக்குது. என்ன கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போயிடும், அவ்வளவு டேஸ்டா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பனானாவில் செஞ்ச அது வந்து என்ன பச்சா இல்லை உள்ளே வந்து பஞ்சாமிரதத்தை வச்சு பண்ணாப்பிள்ளையும் தெரியல. இவங்க ரெண்டு பேரும் ஆஹா ஓன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு பாராட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அதை வந்து சாப்பிட்லண்ணா டச் பண்ணல, ஏன்னா எனக்கு பொதுவாக சொல்லப்போனால் பனானா பஜ்ஜி, ஏன்னா கேரளாவில் இருந்து போய் நேந்திரம்பள பஜ்ஜெல்லாம் கொடுப்பாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக பஜ்ஜி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நமக்கு வந்து என்னென்னாக்கா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு ஒரு பத்து வேலை வச்சுருக்காங்க, வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், அந்த ஜன்னலை க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேலே க்ளீன் பண்ணுன்னு சொல்லி ஒரு பத்து பஞ்சு வேலை வச்சுருக்காப்புல. ஸோ நான் போய் வேலையை பார்க்குறேன், அவங்க சாப்பிட்டு பாப்பா போய் தூங்க வைக்கட்டாப்பியே. ஸோ நம்ம இந்த விலாக் இதோட முடிச்சிடலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.